வணக்கம். உங்கள் கோவை நந்தா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு அனிமல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், ஒரு இரும்பு கம்பி, வேஸ்ட் மெட்டீரியல் தான். அப்புறம் அது பழைய துணிகள் இருந்ததுன்னா பழைய துணியிலேருந்து இது பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறோம் பார்க்குறீங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த இது எடுத்துகிட்டு ஒரு கர்வாக அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது கொஞ்சம் எல் ஷேப்பில் என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இது பெண்ட் பண்ணி இப்போ என்னாச்சு, ஒரு இயர்ஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு முயலோட இயர்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது இருக்குது. நான் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஷேப் கொண்டு வருவேன். இந்த ஒரு சுற்றிட்டோம். இப்போ நம்மளுக்கு இது பாருங்கள், இது மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நெக் செய்கிறேன். இது வரைக்கும் இது வச்சுக்கலாம். நெக் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பாருங்க. என்ன பண்ணுங்க, பேக் சைடில் ஒரு ரெண்டு கால் மாதிரி பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கணும். ஃப்ரெண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ஈக்குவலாக நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதை லைட்டாக நல்லா பெண்ட் பண்ணி மடிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ஒரு நம்மளுக்கு அனிமலோட ஒரு இது கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இதிலே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், துணியை வச்சு சுற்றிக்கிடலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நம்ம கட்ட பாருங்கள். நான் அங்கங்கே நான் என்ன பண்ணுறேன், கம்பியை வச்சு கட்டுறேன். பாருங்கள் உங்களுக்கு மாதிரி இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அளவுக்கு ஒரு ஒரே ஸ்ட்ரிங்கில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இந்த வேஸ்ட் கிளாத்தை வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு ஃபோல்டு பண்ணிட்டேன். நீங்கள் கட்ட போது சுத்தும் போது என்ன பண்ணணும், நல்லா நீட்டாக தெரியாத அளவுக்கு சுற்றிடணும்.
பாருங்க. இப்போ நான் ஒரு இது கேஸ் சுத்திட்டேன், ஒரு இயர்ஸ் சுத்துறேன். இதை நீங்கள் என்ன அனிமல் வேணாலும் வச்சுக்கலாம், ஜிராஃபி, ஹார்ஸு, இப்படி என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் எப்படி பண்ணாலுமே இது உங்களுக்கு அழகாக தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண ஒர்க் இல்லையா, நம்ம பண்ண ஒர்க்கு நம்ம ஒரு ஷோகேஸில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுத்தும்போது நல்லா டைட்டாக நீட்டாக சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது இப்படி வச்சுருக்கு, இப்படி சுற்றிருக்கேன். நான் அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். இப்போ ரெண்டு காலுக்கு சுற்றிட்டோம், அடுத்து பேக் சைடு நம்ம பண்ணுறோம். Thank you.
இதேமாதிரியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் இதை விட க்ரியேட்டிவாக நல்லா நீட்டாக இந்த பாடிக்கெலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாத் அதிகமாக சுற்றி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி கூட பண்ணலாம். நான் வந்து இப்படி ஒரு ஃபன்னாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். பெருக்கால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தான் பண்ணதுனால ஒட்டை வந்து அதை கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இந்த த்ரெட்டு இந்த பழைய வேஸ்ட் த்ரெட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக சுற்றி விட்டுருக்கலாம். இந்த த்ரெட்டை வச்சு நிற்கிறக்கா எனக்கு இப்படி சும்மா இந்த இடத்துல சுற்றி விட்டோம், அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஒரு அனிமல் வந்துச்சுங்களா. இதை நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிடலாம், இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் எங்கள் கிளாத்தில் வந்து நல்லா சுற்றி வச்சுக்கிடலாம். அப்போது இந்த நெக்கு வேணாலும் இப்படி வளைச்சிக்கிடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணிக்கிடலாம். இது அழகாக ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும், அது இல்லாமல் நம்ம செஞ்ச பொருள் அதில் வந்து அழகாக தான் இருக்கும். நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி இது பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. இன்னும் நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்ட் சம்மந்தமாக கிராஃப்ட் சம்மந்தமாக நிறையா இதை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்க போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.